மண்மகு அம்மா அவர்களுக்கு ₹80 லட்சம் மதிப்பிலான மணிமண்டபம் அமைக்கும் பணிகளை மண்மகு தமிழக முதல்வர் அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி திருவாரூரில் மாபெரும் பொதுக்கூட்டம் மண்மகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. தேனி பெரியகுளம் அருள்மிகு பாலசுப்ரமணியம் திருக்கோவிலில் கொடிமரம் நடுவிழாவில் மண்மகு தமிழக துணை முதல்வர் அவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். கோவையில் ₹216 கோடி மதிப்பிலான மேம்பால பணிகளுக்கு மண்மகு அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். பாவேந்தர் பாரதிதாசனின் பிறந்த நாளான இன்று சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலை மற்றும் சித்திரை முழுநிலவு நாளை முன்னிட்டு கண்ணகி திருவுருவ சிலைக்கும் மண்மகு அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செய்தனர். மதுரையில் அமைக்கப்பட்ட புதிய வழித்தடங்களில் பேருந்துகளை மண்மகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார். மேலும் மதுரைக்கு குமிளி லோயர் கேம்பில் இருந்து குழாய் மூலம் தண்ணீர் கொண்டு வர ₹1200 கோடியில் புதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என மண்மகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற தமிழ் கவிஞர் கலைநாள் விழாவில் 2015 ஆம் ஆண்டுக்கான சிறந்த நூல்களுக்கு மண்மகு அமைச்சர் திரு மாபா பாண்டியராஜன் அவர்கள் பரிசு வழங்கி பாராட்டினார். நன்றி. மேலும் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் அஇஅதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவுடன்.